Hello viewers, I'm Maitli. In 11th Max Combinatorics and Mathematical Induction Exercise 4.3 order 24th sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. There are 11 points in a plane. 11 points ஒரு planeல இருக்காம். No 3 of these in a same straight line. ஒரு same straight lineல 3 points கூட இல்லைன்னு சொல்றாங்க. Except 4 points will be collinear. 4 points தவிர The four points collinear na four points on the same straight line layer can atto. The four points thavara where in the point may one the same away illa abdin soli soldranga. In the two po- three points, other two points straight line layer, but in the three points may straight line la kadayadan solirkanga. Find the first one la paranga, the number of straight lines that can be obtained from the pair of these points. Number of straight lines எத்தன straight line போட முடியும்னு கேக்குறாங்க straight line போடுறதுக்கு ஒரு straight line போடுறதுக்கு ஒரு point two points இருந்தா போதும் straight line போட்டுட்டே போலாம் line segment இல்ல straight line so two points இருந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுட்டு extend பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் so ரெண்டு point இருந்தா நம்ம ஒரு straight line போட முடியும் இங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 11 points இருக்கு so 11 points வச்சு நம்ம straight line போடுறதாண்டா To form a straight line, two points needed. But two points, namottama irukra point vandu 11. So 11C2. 11C2 points la nama straight line poda mudiyum. Yena total la andha points dhaan irukku. Andha 11 into 10 by 2 factorial la 2 into 1. 2 5s are 10. 55 ways la poda mudiyum nu varudhu. Ippo இது பாத்தீங்கன்னா 55 வேஸ்ல போட முடியும்னா இங்க இருக்குற 4 பாயிண்ட் பாத்தீங்கன்னா கோலினியரா இருக்கு 4 பாயிண்ட் கோலினியரா இருக்கு இப்போ நான் இதல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும்னா இங்க இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையலாம் திரும்பி இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் போட்டாலும் இதுவே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் திரும்பி இன்னொரு பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டாலும் இப்போ பாத்தீங்கன்னா இதுவே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் சோ 4 பாயிண்ட் நம்ம தனித்தனியா கனெக்ட் பண்ணாலும் மொத்தமா கனெக்ட் பண்ணாலும் எத்தனை வர முடியும்னும்போது எல்லாமே நம்ம போட்டு தானே ஆகணும் அப்படி நம்ம எல்லாமே போட்டோம்னா இது டோட்டலா 4 பாயிண்ட கனெக்ட் பண்றதே ஒரு ஸ்ட்ரைட் லைனா வந்துருது அப்போ இந்த 4 பாயிண்ட் நமக்கு தேவை கிடையாது 4 பாயிண்ட்ல இருக்குறது ஸ்ட்ரைட் லைனை நம்ம இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா கணக்கு எடுக்க முடியாது இது மூணா கணக்கு எடுக்க முடியாது இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆயிடும் அதனால என்ன பண்ண போறோனா இந்த 4 பாயிண்ட்ல இருக்க 4 பாயிண்ட நம்ம எவ்வளவு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வர முடியும்னு பார்க்க போறோம் அப்படி பார்த்தா 4 into 3 by 2 factorial so 2 into 1 2 2s are 4 6 இப்போ நமக்கு இது தேவை வராதுன்னு சொல்றேன்னா அப்ப நம்ம மைனஸ் பண்ணிடலாமான்னு கேட்டா அப்படியும் இல்ல இது பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனா ஃபார்ம் ஆகுது இல்லையா சோ இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த 6th ல இருந்து 6 வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம்னு சொல்லிருக்கேன் ஏனா இது மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரைட் லைனா வரும் பட் இங்க ஒரே ஸ்ட்ரைட் லைன் வரதுனால இது வராதுன்னு சொல்லிருக்கேன் இந்த 4 பாயிண்ட வச்சு நம்மளால 6 ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட முடியும் ஆனா 6 ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல இருந்து ஒன்னு மட்டும் எடுத்துக்கலாம் ஏனா ஒன்னுன்றது இது ஒரே லைனா ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த ஒன்னு மட்டும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் பிகாஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் இந்த கார்னர் டு அந்த கார்னர் ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்க முடியும் அதனால டோட்டல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சம்ல 55 - 6 + 1 இந்த ஏன் பிளஸ் ஒன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதுல தான் கன்ஃபியூஷன் வரும் இந்த ஒரே ஒரு லைன் ஃபார்ம் ஆகிறதுனால இது தனித்தனியா எடுத்துக்க முடியாது பாக்குறதுக்கு ஒரே லைனா இருக்கிறதுனால இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம் இப்போ இதை மைனஸ் பண்ணா இது பிளஸ் ஒன்னு போது இங்க வந்து 5 வந்துடும் மைனஸ் 5 இது 5 பண்ணா 50 ஸோ 50 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வருது இந்த சமுக்கு இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தட் கேன் பி ஃபார்ம் ஃபார் விச் த பாயிண்ட்ஸ் ஆர் தேர் வேர்டிசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வேர்டிசஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருந்து 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்ன்றது தெரியும் ஸோ டு ஃபார்ம் அ ட்ரையாங்கிள் நமக்கு 3 பாயிண்ட்ஸ் வேணும் இப்போ 11C3 எடுத்துக்கலாம் ஏன்னா மொத்தமா 11 பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த 11 ல இருந்து 3 வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் 11C3 னா 11 into 10 into 9 by 3 factorial so 3 into 2 into 1 3 3s are 9 2 5s are 10 இது 55 55 into 3 வந்து 165 so 165 ways ல நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்
ஆனா மறுபடியும் அதே நாலு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பாயிண்ட்ன்றது ஒரு கொலினியர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க நாலு பாயிண்ட். இந்த நாலு பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணால் இந்த நாலு பாயிண்ட்டில் மூணு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. எப்படி ஜாயின் பண்ணாலுமே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது, இட் வில் பி அ லைன் தான். அதனால் நம்ம இந்த நாலு மைனஸ் பண்ணால் போதும். ஸோ 4C3 இந்த 4ல 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஏன்னா இங்கே மொத்தமாக 11 எல்லா இந்தியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது நம்ம அதில் இதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும், இந்த டோட்டல் 3 பாயிண்ட்ஸில் இதை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். இது மொத்தம் 4 பாயிண்ட்ஸ், அதுலேருந்து நம்ம 3 பாயிண்ட்ஸை மைனஸ் பண்ணுறோம். இப்போ 4 × 3 × 2/3 ஃபேக்டோரியெலாம் 3 × 2 × 1 இது மொத்தமாக கேன்சல் ஆகிடும். இப்போ 4 இங்கே வெறும் 4 மட்டும் மைனஸ் பண்ணி இங்கே 1 ஆட் பண்ணோன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆச்சுன்றதுனால, ஆனால் இங்கே எதுவும் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகலை, அதனால நம்ம எதுவுமே இது மட்டும் மைனஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 165 − 4 விச் இஸ் 161 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா 161 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.